ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கெட்சப்பில் வந்துட்டு கர்வ் வால் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஒரு கர்வ் வால் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு உள்ளேயும் நம்ம எப்படி பாக்ஸ் வந்துட்டு விண்டோ வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு 30x30 square feet வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு 30x30 வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ட்ராப் ட்ரா பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு இந்த ட்ரா பண்ணி முடிச்சது வந்துட்டு ஒரு ஆர்க் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஆர்க் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் மேலே வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். நம்ம வால் 9 inches வந்துட்டு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு தேவையில்லாத லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வால் மாதிரி இதை வந்துட்டு புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு 10 feet ஹைட்டுக்கு வந்துட்டு புஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு கர்வ் வால் வந்துட்டு கிடச்சிருச்சு. இப்போ இதில் எப்படி வந்துட்டு விண்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இப்போது சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் பேக் வந்துட்டு லைன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு இப்போது வந்துட்டு உங்களுக்கு விண்டோ வந்துட்டு 8 feet விண்டோ அப்படின்னா இந்த பக்கம் 4 feet அந்த பக்கம் 4 feet அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிச்சுட்டு ரெண்டு லைன்ஸாக வந்துட்டு 4 feet 4 feet 8 feet டோட்டலானா இப்படி 4 feet 4 feet வந்துட்டு ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணி ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு நம்ம 7 feet ஹைட்டு வந்துட்டு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 7 feet ஹைட்டு வந்துட்டு ட்ரா பண்ணுறேன் லைனு. ஓகே, ட்ரா பண்ணிட்டு இப்போ இந்த பக்கமும் ஒரு 8 feet வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் விண்டோ வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். அந்த தேவையில்லாத லைனை வந்துட்டு நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நம்மலாம் வந்துட்டு குரூப் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் மட்டும் குரூப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த விண்டோ வரைஞ்சோம் பார்த்தீங்களா, விண்டோ கட் பண்ணுறதுக்கு அதை மட்டும் நம்ம பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், குரூப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ குரூப் பண்ணிட்டேன். இப்போ குரூப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு புஷ் பண்ணிக்கலாம் நம்ம அதை. இப்போ நான் உள்ளே போயிட்டு புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணி அந்த வாலுக்கு வெளியில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு நான் புஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு கீழே லிண்டல் லெவல் நம்ம விடலை. ஸோ அந்த லிண்டல் லெவலையும் 2 feet 6 inches வந்துட்டு ஸ்டில்ட் லெவலையும் நான் வந்துட்டு புஷ் பண்ணி எடுத்துட்றேன். புஷ் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். வெளில வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்டர்ஃபேஸ் போயிட்டு வித் மாடல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு கட் ஆகி அந்த விண்டோ பாயிண்ட் வந்துட்டு கட் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த விண்டோ வந்துட்டு குரூப் பண்ண பார்த்திங்களா, அது நமக்கு தேவையில்லை. அதை வந்துட்டு எரேஸ் பண்ணிடலாம். இனியும் அப்புறம் இந்த விண்டோ சர்ஃபேஸை மட்டும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அது தேவையில்லை நமக்கு அப்படின்றதுனால அதை எரேஸ் பண்ணிட்டோம்னா விண்டோ ஓப்பனிங் நமக்கு கிடச்சிரும். இப்போ ஓப்பனிங் கிடச்சதும் இந்த இடம்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம லைன் போட்டு நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டால் நமக்கு அந்த ஓப்பனிங் கரெக்டாக வந்துட்டு நமக்கு கிடச்சிரும்.
இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஓ கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல சர்வீஸ் வந்துட்டு கிடச்சிடுச்சு. ஸோ அது மாதிரி மற்ற இடங்களையும் நம்ம லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பனில் இருக்கிறதெல்லாம் இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் நம்ம வந்துட்டு ஓப்பனிங் வந்துட்டு கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வித் மாடல் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் போயிட்டு வித் மாடல் கொடுத்தீங்கன்னா நமக்கு கட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.